நாங்கள் வந்து கிறிஸ்டினு. இப்போ நாங்கள் நீங்கள் ஏதாவது பண்டிகை டைமில் ஏதாவது பிரியாணியெல்லாம் செய்து கொடுத்தா நாங்கள் சாப்பிட்றோம். இதை நாங்கள் ஏதாவது கொடுத்தா நீங்கள் வாங்கி சாப்பிட மாட்டேன்றீங்க. அதையே அதாவது பண்டிகைகளில் வந்து முஸ்லீம்கள் வந்து பிரியாணிலாம் செஞ்சு தர்றாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்கள் அது மாதிரி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? அவங்க கிறிஸ்டினாக இருக்கிறாங்க, அதெல்லாம் கேட்குறாங்க. உணவுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது அறுத்து உண்ண வேண்டிய உணவு உண்டு, சிலது இருக்கிறது அறுக்காமல் உண்ண வேண்டிய உணவுங்கிறது சைவம், மீன், முட்டை இதெல்லாம் வந்து அறுக்காமல் சாப்பிட வேண்டிய உணவு இருக்குது. அறுக்காமல் சாப்பிட்ற உணவை பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். அறுக்காத நீங்கள் சாம்பார் தர்றீங்களா, உருளைக்கிழங்கு பொரியல் தர்றீங்களா, முட்டை ஆம்லெட் தர்றீங்களா, இதுகள்லாம் அறுத்து தான் சாப்பிடணுங்கிற ஒரு முறை இல்லை. அப்போ அறுக்காமலே சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் இந்துக்கள் தந்தாலும் வாங்கிக்கிடலாம், கிறிஸ்தவர்கள் தந்தாலும் வாங்கிக்கிடலாம், எந்த சாதிக்காரங்க தந்தாலும் வாங்கி கொள்ளலாம், சாப்பிடலாம். எங்கள் மார்க்கத்தில் அதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து சில பிராணிகள் சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை இருக்குது. உதாரணமாக கிறிஸ்தவர்கள் வந்து பன்றி மாமிசத்தை சில பேர் சாப்பிடுவாங்க, முஸ்லீம்கள் அதை அளவு சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. அப்போ நாங்கள் சாப்பிடக்கூடாத ஒரு உணவை பிற மாத்துக்காரங்க செஞ்சதுன்னா நாங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்களும் தரக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், முஸ்லீம்கள் பன்றி சாப்பிட மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு சாப்பிடாத நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி தான் நீ என்ன செய்யணும், பிற மாத்துக்காரர்கள் வந்து இந்தந்த உணவு முஸ்லீம் சாப்பிட மாட்டாங்க. உதாரணமாக எனக்கு ஒரு சைவ உணவு உள்ளவர் நண்பராக இருக்காருன்னு வைங்க, எனக்கு நண்பர், அவருக்கு நான் எந்த உணவு கொடுக்கணும், நான் பிரியாணி கொடுத்து விடலாமா? நான் அவரை மதிக்கிறதா இருந்தால் அவர் சைவன் எனக்கு நல்லா தெரியுது, சைவம் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டார்னு நல்லா தெரியுது. நான் அவரை மதித்து அன்பு செலுத்துவதாக இருந்தால் நான் நண்பனாக இருக்க கொடுன்னு திரிக்கலாமா? நான் என்ன செய்யணும், அவருக்கு ஏற்றவாறு சாம்பார் சாதமோ வேறு ஏதோ எதையாவது நான் ஒன்றை கொடுத்தால் அது அன்பாக ஆகும். நான் சாப்பிட்ற காரணத்தினால் அவரும் சாப்பிடணும் என்று வற்புறுத்தினால் அது அன்பை விட அடக்குமுறையாக மாறிடும். அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு தடுக்கப்பட்ட உணவுகளை யார் தந்தாலும் சாப்பிடக்கூடாது, முஸ்லீமே தந்தாலும் சாப்பிடக்கூடாது. ஒரு முஸ்லீமே பன்றி அறுத்து பிரியாணி போட்டு தந்தாலும் சாப்பிடக்கூடாது, முஸ்லீம்ங்கிறதுக்காக இல்லை, பன்றி எங்களுக்கு வேணாம், தடுக்கப்பட்டிருக்கிறது, பன்றி சாப்பிடாதீங்க என்று எங்கள் மார்க்கத்தில் தடை இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஆடு மாடு ஒட்டகம் கோழி இந்த மாதிரியான பிராணிகள் அனுமதிக்கப்பட்டதுன்னு இருக்கா இல்லையா, அதை வந்து எங்கள் மார்க்க பிரகாரம் என்ன சட்டம்னு கேட்டால் அறுத்து இரத்தத்தை ஓட்டி அதன் பிறகுதான் நாங்கள் சாப்பிட முடியும். தண்ணியில் முக்கி சாவடிச்சிக்கன்னு வைங்க, அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் ரத்தம் வெளியேறினா தான் அந்த உணவை சுகாதாரத்தை அடையுதுன்னு சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த ரத்தம் கூட அடிச்சு பொடலாம் வெட்டக்கூடாது, அந்த தொண்டைக்குழி இந்த இடத்த தான் வெட்டணும் கரெக்டாக, அந்த தொண்டைக்குழியை தான் அறுக்கணும். அறுத்த உடனே அனைத்து ரத்தங்களும் பீரிட்டு வெளியே வந்துடும். ரத்தம் பீரிட்டு வெளியே வந்த பிறகு உணவு வந்து சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு சுகாதார நிலை அடையுதுன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து பெரும்பாலும் என்ன செய்வாங்க, கதவுளை வச்சு நசுக்கி சாவடிக்கிறாங்க, மண்டல பொடலில் ஒரு அடியை போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது அது முறைப்படி அறுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அறுக்கணும்னா என்ன ஆகும்னு கேட்டால் முறைப்படி அறுத்தால் ரத்தம் வெளியேறிவிடும். ரத்தம் வெளியே ரத்தம் வந்து கெட்டது. நமக்கு டெஸ்ட் பண்ணுறப்போ ரத்தத்தை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க, சிறுநீரை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரத்தத்தையும் சோதனை பண்ணுறாங்க இல்லையா, எல்லா கிருமிகளும் விசேஷமாக அதெல்லாம் அடங்கியிருக்கிறது. அப்படியான ஒன்றை வெளியேற்றின பிறகுதான் அந்த மாமிசம் வந்து சாப்பிடுவதற்கு ஏற்றதாக இருக்கும் என்று எங்கள் சட்டம் இருக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் என்ன செய்யறான், கோழி இப்படி தண்ணியில் அமுக்கி மூச்சு முட முடியாமல் செத்து போய் தண்ணி இப்போ செத்துருச்சுன்னு வைங்க, அப்போ அந்த ரத்தம் என்னாகும், அந்த உடலில் இருக்கும், ரத்தம் வெளியேறாது, உறைஞ்சி போய் எல்லா இறைச்சிகள்லையும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு தெரிந்தால் அது முஸ்லீம் அல்லாத காரணத்தினாலே இல்லை, முஸ்லீமே இப்படி செஞ்சாலும், ஒரு முஸ்லீமே இப்படி ஒன்றா செஞ்சால் நான் சாப்பிடக்கூடாது. ஆளுக்காக வேண்டிய இல்லை, அந்த உணவுக்காக வேண்டிய, அந்த உணவு சரியான முறையில் அறுக்கப்படவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் வேறு விதங்களில் அறுத்தார்களே ஆனால் அது எங்களுக்கு கூடாது, தொண்டைக்குழி தான் அறுக்கணும். இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானத்தில் ஆய்வு பண்ணி முஸ்லீம்கள் அறுக்கிற முறை முஸ்லீம் அல்லாத அறுக்கிற முறையை வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணுனா அந்த நரம்பு இந்த இடத்துல அறுக்கும் பொழுது பிராணிகளுடைய வேதனை அது தெரியலாம், மூளையுடைய கனெக்ஷன் உடனே கட்டாயம், மூளை தான் வலியை உணரும். அது துடிக்கிறதுலாம் வந்து ரத்தம் வெளியேறதுனால துடிக்கிறதை தவிர வேதனையை உணர்றது இல்லை என்று சொல்லி அதனுடைய மூளையில் கருவிகளை கம்ப்யூட்டர் மூலமாக கருவிகளை பயன்படுத்தி அதில் துடிப்புகளை அளந்து
எந்த ஒரு வேதனையும் அது காட்டவில்லை என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். அந்த பிராணிகள் வதைப்படாமல் வேதனைப்படாமல் அது சாகணும். வேதனைப்படாமல் சாகிறதா இருந்தால் ஒரு அறுத்திங்கன்னு வைங்களேன், அந்த செகண்டோட எதுவுமே இருக்காது, வழியே தெரியாது, மூளை வந்து உணராது. அந்த மாதிரியான ஒரு மெத்தட் எங்களுக்கு சொல்லுங்கள், கத்தி கூர்மையாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரூல் எங்களுக்கு இருக்கிறது. அந்த ரூலை பேண மாட்டார்கள் இருப்பார்களே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்வோம், இல்லை வேணாம் நாங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லணும், புரிய வைக்கணுமே தவிர, முஸ்லீம் அல்லாதவர்கள் என்பதற்காக நாங்கள் புறக்கணிக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். நீங்கள் இட்லி கொண்டு வந்தால் சாப்பிடுவோம், தோசையை கொண்டு வந்தால் சாப்பிட்றோம், சப்பாத்தியும் சாப்பிட்றோம், மீனை கொண்டு வந்தால் சாப்பிட போகிறோம், முட்டையை கொண்டு வந்தால் சாப்பிட போகிறோம், அடித்து சாப்பிடுச்சா சாப்பிட மாட்டோம், அவ்வளோதான். அப்போ இது ஆளுக்காக முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவருங்கிற அடிப்படையில் உள்ள முடிவு இல்லை. என்ன முடிவு என்று கேட்டால், எங்கள் மதத்தின்படி ஒரு ரூல் போடப்பட்டிருக்கிறது, அந்த ரூல் படி அது இல்லை, அதனால தானே தவிர பிறரை வந்து வெறுக்கிறதுக்காக வேண்டியோ புறக்கணிக்கிறதுக்காக வேண்டியோ இந்த ஏற்பாடு இல்லை.